ஞானிகளை வணங்கினால் என்ன நன்மை என்று ஓங்காரக்குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செல்வம் பிராணரில் பெருந்தன்மை உண்டு, பெருந்தன்மை உண்டாகும். ஒரு எதிரையும் அவருடைய சின்ன சின்ன விஷயத்த அப்படி இப்போ மனசா வைக்காமல் அப்படி பெருந்தன்மை பார்ப்போம். பிராணர்கள் கூடில் அந்த சொல்லும்போது பெருந்தெய்வமும் ஆனார். அப்போ ஞானிகளை வணங்கும்போது செல்வம் பெருகும், அது நல்ல செல்வம், வஞ்சித்து வராது. எந்த வகையிலாவது செல்வம் தானே பெருகும். பிராணர்கள் உண்டினில் உண்டு நெற்செல்வம், பிராணர்கள் உண்டினில் உண்டு ஞானம், அது ஞானம். பிராணரில் பெருந்தன்மை உண்டு, பிராணர்கள் உண்டினில் உண்டு பெருந்தெய்வம் என சொல்வார். அப்போ ஞானிகளை வணங்கினால்தான் எல்லாருமும் நல்லபடி இருக்கும், எல்லாத்தையும் சிறப்பாக நடக்கும். வறுமையில் அவ்வளவு வரும், வறுமை இருக்கக்கூடாது. வறுமை இருந்தால் அதிக வேலை செய்யாது. முதல் ஞானிகள் என்ன செய்வார்கள், திருவடியை பூஜிக்கிற மக்களுக்கு இல்லை இந்த பேச்சே இருக்காது. ஒரு ஒரு மனிதன் இல்லறத்தானுக்கு வறுமை வந்தால் அவன் மன அமைதியை கெடுவான், ஆகவே அவனுக்கு செல்வத்தை கொடுப்பார்கள், இல்லறம் சிறப்பாக இருக்கும். பிறகு அதில் இருந்து கொண்டே அடுத்து சிறந்த அறிவு வரும். அந்த அறிவு தன்னை பற்றி அறியக்கூடிய அறிவாக இருக்கும். நான் ஏன் பிறந்தேன், எனக்கு ஏன் பசி வந்தது, ஏன் நிறத்திரைமுப்பு வந்தது, ஏன் ஈழ இருமல் வந்தது, எனக்கேன் கொனைக்கடு வந்தது, ஏன் நான் சாக வேண்டுமா, இந்த கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனை வரும். ஞானிகளை வணங்கினால்தான் வரும். அப்போ அவனுக்கு முதல் படி தென்னம்பிள்ளை நட்ட உடனே மறுநாள் தேங்காய் காய்ப்பது போல் அழைக்கும் போதே அடிப்படை என்னன்னு கேட்பான் ஞானிகள். இப்போ அகத்தியை சிணங்குறோம், ஓம் அகத்தி சாயனமன் சொன்னால் என்ன பிரச்சனை, இவன் மனசில் சோர்வடைகிறான், வறுமை இல்லாத வாழ்வு வரும். உணவு உடை தங்கு வசதி தேவையான பொருள் நல்ல நண்பர்கள் மன அமைதி இதெல்லாம் ஞானிகள் கொடுக்கக்கூடிய செல்வம். முதல் செல்வம் உணவு உடை தங்கு வசதி, நோயில்லா வாழ்வு, நீடி ஆயுள் கிடைக்கும். நோயில்லா வாழ்வு உடல் ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்கள் ஞானிகள். இது இல்லற வாழ்க்கைக்கு. அடுத்து ஜென்மத்தை கிடைத்துள்ளதுக்கு என்ன வேண்டும், இனி மரணமில்லா பெருவாழ் வேண்டும். ஞானிகளாக யாரும் நம்ம போட்டுக்கிட்ட ஒவ்வொரு ஞானிகளும் 131 மகான் நாமத்தை போட்டிருக்கிறோம். இவர்களாம் இது யமனை வாழைப்பழம் மாட்டோம் இல்லை, வெண்ணெய் முழுங்குமா முழுங்கிடுவாங்க. வெண்ணெய் பார்த்துருக்கீங்களா, வெண்ணெய் முழுங்க ரொம்ப லெகுவாக இருக்குது. வெண்ணெய் அல்லது கனிந்த வாழைப்பழம் சொல்லலாம், அது கூட கொஞ்சம் கஷ்டம் முழுங்கிறதுக்கு. கனிஞ்ச வாழைப்பழத்தை முழுங்கினா கூட கஷ்டம். வெண்ணெய் இருக்குல்ல, பசு வெண்ணெய் மூளை கடைஞ்ச வெண்ணெய் இருக்குது, அந்த வெண்ணெயை முழுங்கும் போது தொண்டையில் இறங்குதே தெரியாது. அது மாதிரி யமனை கொடூரமான யமன், அவன் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி படையை நடிச்சு கொண்டு போவான், அவன் பேச்சாளராக இருந்தாலும் சரி எழுத்தாளாக இருந்தாலும் சரி கவிஞராக இருந்தாலும் சரி யமனை வெல்லவே முடியாது. கூட்டு உணவை வெல்லுகின்ற வல்லாமை யாருக்கும் கிடையாது. ஆனால் உண்டு ஞானிகள் அத்தனை பேரும் யமனை வெண்ணெய் மாதிரி முழுங்கிடுவாங்க. அப்படி இறங்கு தொடையில் இறங்கும் போது தெரியவே தெரியாது, அப்படியே வெடுக்குன்னு முழுங்கிடுவாங்க. அப்படிதான் நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.